புதுக்கோட்டை மாவட்டம் மலை அடுத்த அம்மாசத்திருத்தில் காவல்துறைக்கு சொந்தமான துப்பாக்கிச் சுடும் பயிற்சி மையம் உள்ளது இங்கு புதுக்கோட்டை மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டங்களிலிருந்து காவல்துறையினர் மற்றும் மத்திய தொழில் பாதுகாப்புத்துறையினர் அவ்வப்போது துப்பாக்கிச் சுடும் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் இன்று மத்திய தொழில் பாதுகாப்புத்துறையினர் துப்பாக்கி சுடும் பயிற்சியில் காலை ஈடுபட்டிருந்தபோது ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நார்த்தாமலை பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் அந்த குண்டு பாய்ந்துள்ளது அப்போது அந்த வீட்டில் Winter, um, ி என்ற பதினோரு வயது சிறுவனின் தலையில் குண்டு பாய்ந்துள்ளது இதனைத் தொடர்ந்து அவர் மயக்கமடைந்தார் இதனைத் தொடர்ந்து சிறுவன் உடனடியாக புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது இதனிடையே சிறுவன் பலத்த காயமடைந்துள்ளதால் புதுக்கோட்டை மருத்துவமனையிலிருந்து மேல் சிகிச்சைக்காக தஞ்சை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படவுள்ளார் சுமார் பத்து வருடத்திற்கு முன்பாக இதேபோன்று ஒரு சம்பவம் அம்மா சத்திரம் பகுதியில் துப்பாக்கிச் சூடும் பயிற்சியில் ஈடுபடும்போது நடந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே பயிற்சி மையத்தை மூட வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மையலில் ஈடுபட்டதை அடுத்து புதுக்கோட்டை காவல்துறையினர் துப்பாக்கிச் சூடும் பயிற்சி மையத்தை தற்காலிகமாக மூட மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு உத்தரவிட்டுள்ளார்